ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து பவுடர் பண்ண வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, மூணு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கடைசியாக மூணு மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ரெண்டு மூணு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வந்து சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மூணாவதாக மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொடமிளகாய் சேர்த்து இதை ரெண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் அடுத்ததாக பன்னீரையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மூணு விஷயமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, வறுத்து வச்சுருந்ததை பவுடர் பண்ணியாச்சு, பன்னீர், கேப்சிகம், பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயும் பட்டரும் சேர்த்துக்கலாம். நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் பொடி சேர்க்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. உடனேவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன், அதுக்கடுத்ததான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். இது கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்த இதிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த பல்லாரி வெங்காயமும் கொடமிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி வந்து எல்லா பன்னீர்லேயும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் ஆட் பண்ணணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கசூரி மேத்தியவும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கடாய் பன்னீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி நான் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.